ட்ரைனேஜ். ஸோ ட்ரைனேஜ் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ரிவர்ஸை பற்றி. ஸோ ரிவர்ஸ் தான் வந்து ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. தமிழ்நாடில் நிறைய ரிவர்ஸ் இருந்தாலும் நோட்டபிள் ஒன்ஸ் என்னென்ன அப்படின்னா காவேரி, பாலார், பொன்னையார், வைகை அண்டு தாமிரபரணி. மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு இருக்க எல்லா ரிவர்ஸுமே வந்து வெஸ்டர்ன் காட்டில் ஆரிஜின் ஆகி ஈஸ்ட் நோக்கி ஓடி வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து ட்ரைன் ஆகும். அதில் எல்லா ரிவர்ஸுமே வந்து நான் பெருநீர், அதாவது சீசனல் டைம்ஸ் மழை பெய்கிறப்ப மட்டும் அந்த ஆறுகள் வந்து ஓடும். எக்ஸப்ட் தாமிரபரணி, அந்த ரிவர் மட்டும் எப்போவுமே பெருநீர் வற்றாத ஆறு. ஏன் அப்படின்னா போத் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டுலேயுமே அங்கே வந்து தண்ணி வந்து இருக்கும் மழை வந்து. ஸோ அந்த தாமிரபரணி ரிவர் மட்டும் பெருநீல் ரிவர். ஃபஸ்ட்டு வந்து காவேரி பற்றி பார்க்கலாம். காவேரி வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே முன்னாடியே நம்ம சொல்லிட்டு எல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகுது. வெஸ்டர்ன் காட்ஸில் பர்டிகுலராக வந்து கர்நாடகா, கர்நாடகாவில் கொடகு ஆர் கூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிரம்மகிரி அப்படின்ற மலையில் தல காவேரி அப்படின்ற இடத்துல தான் வந்து காவேரி வந்து ஆரிஜினேட் ஆகுது. இதோட மொத்த லென்த் வந்து 805 கிலோமீட்டர். அதில் 416 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் ஃபாலோ ஆகுது. அதில் ஒரு கர்நாடகா தமிழ்நாடு பவுண்ட்ரியாகவே இந்த காவேரி ரிவருக்கு எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 64 கிலோமீட்டருக்கு இருக்கு. இந்த ரிவர் தான் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் கொக்கேனகல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஏற்படுத்துது. தென் இந்த ரிவருக்காக மேட்டூர் டேம் வந்து இந்த ரிவருக்கு நடுவில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த மேட்டூர் டேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. தென் இந்த மேட்டூர் டேமுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்டான்லி ரிசர்வாயர். ஸோ இந்த டேம்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தூரம் அது வந்து ரிவர் ஓடினதுக்கப்புறம் அதோட ரைட் பேங்கில் வந்து ஒரு ட்ரிபியூட்ரி வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த ரிவர் பேர் பவானி. இதுக்கப்புறம் வந்து அது தமிழ்நாடு பிளெயின்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுது. இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் கரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல இன்னும் ரெண்டு ரிவர் வந்து அதே ரைட் பேங்கில் வந்து காவேரி ரிவரோட ஜாயிண்ட் ஆகுது. அது வந்து நொய்யல் அண்ட் அமராவதி. ஸோ இப்போ காவேரி, நொய்யல், அமராவதி இந்த மூணு ரிவர் வந்து ஒரே இடத்துல கூடுறதுனால தான் அந்த இடம் பேர் வந்து முக்கூடல். ஒரு மரியாதைக்காக திருமுக்கூடல் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணு ரிவர் சேர்ந்த உடனே இதுக்கு முன்னாடி இந்த காவேரியை விட இப்போ வந்து தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒய்டாக இருக்குது, அதனால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து அகண்ட காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கரூர்லேருந்து மூவ் ஆகி திருச்சி டிஸ்ட்ரிக் வந்ததுக்கப்புறம் அந்த ரிவர் வந்து ரெண்டு பிரான்ச்சை வந்து பிரியுது. நார்த்தர்ன் பிரான்ச்சுக்கு வந்து கொளிரூன் இல்லைனா கொள்ளிடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சதர்ன் பிரான்ச் வந்து காவேரி. ஸோ இப்போ ரெண்டாக பிரிஞ்சு இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ஓடி திருப்பி ஒரு இடத்துல வந்து சேருது. அந்த இடத்துல வந்து இது ஸ்ரீரங்கம் ஐலாண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டேமுக்கு வந்து கல்லணை கல்லணை டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லணை டேமை தாண்டி இங்கிட்டு வரும்போது அந்த ரிவர் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணுறனால அப்படி பிரிஞ்சு போகிறனால டெல்டா வந்து ஒய்டர் டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டெல்டா வந்து கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்டு திருப்பி எல்லாமே வந்து சேர்ந்து கடலூர் கிட்ட வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகுது. ஸோ அவ்வளோதான் வந்து காவேரி. அடுத்து பாலார் நம்ம பார்த்தோன்னா இதுவுமே வந்து கர்நாடகாவில் தான் ஆரிஜினேட் ஆகுது. கர்நாடகாவில் எங்கன்னா கொலார் டிஸ்ட்ரிக்டில் தலகவாரா அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து ரைஸ் ஆகுது. இது வந்து 57% வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பாலாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மீதம் வந்து கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இதோட ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா பொன்னை, கவுண்டிய நதி, மலட்டார், செய்யார், கிளியர். ஸோ இதெல்லாமே வந்து பாலாரோட ட்ரிபியூட்ரிஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு க்ளூவேர்டு வந்து வச்சுக்கலாம். எப்படின்னா கவுண்டிய நதின்னு இருக்கலாம், அது வந்து கவுண்டமணின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கவுண்டமணி பழம்லாம் தூக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்து போயிருக்காங்க. அங்கே போய் இவங்களை வந்து சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ சேரில் உட்காந்து பொண்ணு வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் கிளி மாதிரி வளர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு பேர் பார்த்தா மாலா அப்படின்றது. அது வந்து நான் ஒரு க்ளூவேர்டுன்னு நானே வச்சுக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. கவுண்டிய நதி அந்த பழத்தோடு போனாங்கன்னு சொல்லலாம். அதே பாலார் பொண்ணு பார்க்க போனாங்க பொண்ணை, சேர், செய்யர், கிளி, கிளியர், மாலா, மலட்டார். ஸோ இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த பாலாரோட ட்ரிபியூட்ரிஸ். இதோட டோட்டல் லென்த் பார்த்தோம்னா 348 கிலோமீட்டர். அதில் 222 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா வேலூர் அண்ட் காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் குவத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல பே ஆஃப் பெங்காலில் வந்து ட்ரெயின் ஆகுது. தென் தென் பெண்ணையார், இதுக்கு இன்னொரு நேம் வந்து தென் பொன்னையர். இது வந்து அதே மாதிரி தான் கர்நாடகாவில் ஈஸ்டர்ன் கர்நாடகாவில் இருக்கிற நந்திதுர்கா மலையோட ஈஸ்டர்ன் ஸ்லோப்பில் ஆரிஜினேட் ஆகுது.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாலர் வந்து 57% வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, இது வந்து 77% தமிழ்நாட்டில் இருக்குது. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுனா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இது வந்து கவர் பண்ணுது. இதெல்லாம் ஆக்சுவலி மேப் வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரிவர்ஸ் வந்து இப்படியெல்லாம் பாஸ் ஆகி வருது அப்படி சொல்லிட்டு. இதுக்கு இது வந்து ரெண்டு பிரான்ச்சாக வந்து பிரியும், ஒன்று வந்து கடிலம், இன்னொன்று வந்து பொன்னையர் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல வந்து இது ரெண்டு பிரியுது அப்படின்னா திருக்கோயிலூர் அணைக்கட்டு அப்படின்ற இடத்துல வந்து ரெண்டு தான் பிரியுது. அந்த கடிலம் அப்படின்றது பே ஆஃப் பெங்காலில் வந்து கடலூர் கிட்டே போய் ட்ரெயின் ஆகுது. இந்த பொன்னையார் அப்படின்றது புதுச்சேரி வழியாக போய் பே ஆஃப் பெங்கால் வந்து ட்ரெயின் ஆகுது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னர், மார்க்கண்ட நதி, வன்னியர், பம்பர். ஸோ இதெல்லாமே வந்து இந்த தென் பெண்ணையாரோட ட்ரிபியூட்டரிஸ். ஹெவி ரெயின் வந்தால் இந்த இடத்துல வந்து சடனாக வந்து ஃப்ளட் வரும், அண்ட் அந்த ஃப்ளட் வந்து ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். இந்த ரிவர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தா இரிகேஷனுக்காக, அதுலேயும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து இந்த ரிவர் வந்து இரிகேஷனுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிவருக்கு வந்து ரெண்டு இடத்துல வந்து ரிசர்வாயர் இருக்குது, ஒன்று கிருஷ்ணகிரி, இன்னொன்று சாத்தனூர். அந்த ரெண்டு இடத்துல ரிசர்வாயர் வச்சு வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தென்பெண்ணையார் ரிவரை வந்து ரொம்ப ஹிந்துக்கள் புனிதமாக வந்து மதிக்கிறனால ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் தமிழ் மந்த்துக்கு தை மாதத்தில் வந்து அங்கே வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம வைகை ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து வர்சநாடு ஹில்ஸ்லோட ஈஸ்டர்ன் ஸ்லோப்பில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இது வந்து முழுசாகவே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. இது ஃப்ளோ ஆகிற ரீஜன் வந்து மதுரை, சிவகங்கை அண்ட் ராம்நாடு. இதோட லென்த் வந்து 258 கிலோமீட்டர். இதை வந்து கடைசியாக அதோடய வாட்டர்ஸ் எல்லாம் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ராம்நாளில் இருக்க ஒரு பிக் டேங்க், அப்புறம் குட்டி டேங்க்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த டேங்க்லாம் ஃபில் ஆகி அப்படி ஆகாது, அப்படி ஆச்சு தண்ணி வந்து சர்ப்ளஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த பார்க் ஸ்ட்ரீட் கிட்ட அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கடலில் வந்து கலக்க விட்டுருவாங்களாம். அடுத்து தாமிரபரணி. இந்த தாமிரபரணி அப்படின்ற வேர்டை வந்து ரெண்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா தாமிரம், வருணி அப்படின்னு பிரிக்கலாம். தாமிரம் அப்படின்னா தமிழில் வந்து காப்பர் இல்லை, ஆமாம், தாமிரம்ன்றது ஒரு தமிழ் வார்த்தை, அதுக்கு மீனிங் வந்து காப்பர். தென் வருணி அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், நிறைய ஓடைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு ரிவர் அப்படின்ற அர்த்தம். ஸோ இது ஏன் வந்து காப்பர் அப்படின்றது இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த ரீஜனில் இருக்கிறது வந்து ரெட் சாயில், ரெட் சாயிலில் தண்ணி வந்து கலந்து டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கு காப்பர் கலரில் இருக்குமா, அதனால இதுக்கு பேர் வந்து தாமிரபரணி அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இது வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா அம்பாசமுத்திரம் தாலுக்கில் பாபநாசம் அப்படின்ற ஊர், அங்கே வந்து பொதிகை ஹில்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஆரிஜினேட் ஆகுது இந்த தாமிரபரணி ரிவர். இந்த ரிவருக்கும் சித்தர் அகத்தியர் இருக்கார்ல, ஸோ அவருக்கும் இந்த ரிவரோட ஆரிஜினுக்கும் சம்திங் ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்னு வந்து எபிக்ஸ்லலாம் இருக்குது. ஸோ இது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் கடைசி பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகுது. புன்னை கயல் அப்படின்ற இடம் அதுவும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்த இடத்துல போய் இது வந்து ட்ரெயின் ஆகுது பே ஆஃப் பெங்காலில். இதோட ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னென்னா கரையர், சேர்வலார், மணிமுத்தார், கடன் நதி, பச்சையர், சித்தார். ஸோ இதெல்லாமே வந்து தாமிரபரணியோட ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் ராமநதி, சாரி, இதெல்லாமே வந்து ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் முன்னாடியே நான் சொன்னேன் சவுத் இந்தியாவிலே இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பெருநெல் ரிவர் இந்த தாமிரபரணி தான். ஸோ இது வந்து புக்கில் கொடுத்துருக்க ரிவர் மேப், பட் இதை வச்சு நம்ம வந்து மெமரி பண்ணிக்கிற முடியாது. டிஸ்ட்ரிக் மேப்பை வச்சு இந்த ரிவர்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக் மேப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட் போட்டு இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் அது ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் மேப்பை வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.